அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோண்டா நிறுவனத்தோட ஹோண்டா யூனிகார்ன் 150cc பைக்கோட டெஸ்ட் டிரைவ் மற்றும் ரிவ்யூ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு 150cc பைக் சொல்லுங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஹோண்டாவோட யூனிகார்ன் 150cc பைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இருந்து இந்த பைக்கோட டீசென்ட் லுக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோண்டாவோட ஹோண்டா யூனிகார்ன் 150cc பைக்கோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த பைக்கோட ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த பைக்கை பத்தி பார்த்தா அப்படின்னா இந்த டிசைன் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி பார்த்தா அப்படின்னா இது வந்து 149cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். அடுத்து வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் பற்றி பார்த்தா அப்படின்னா அது வந்து 12.73 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12.8 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் ரிலே டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட கேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5-speed டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 5 gears வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 13 liter வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 145 kg வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 179 mm வந்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வருது. அடுத்து சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 785 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. வண்டியோட வீல் மட்டும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 18-inch அலாய்வீல் கொடுத்துருக்காங்க, டியூப் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து 240 mm வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீல் பார்த்தோம் அப்படின்னா 130 mm வந்து ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியர் வீல் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெய்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் கொடுத்துருக்காங்க, டெய்லைட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ரூமெண்ட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து அனலாகல கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 114 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து 50-55 km/l வரையும் மைலேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சென்னையோட ஆல்ரெட் பிரைஸ்க்கு வந்து 90,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல வந்து ப்ரோஸ் பற்றி பார்த்தா அப்படின்னா முதல் விஷயம் வந்து டிசைன். இந்த பைக்கோட டிசைனே வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட டிசைன் பார்க்கறதுக்கு வந்து ஒரு டீசன் லுக்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட மைலேஜ். மைலேஜ் பொறுத்தளவு வந்து இந்த வண்டி கொஞ்சம் நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 150cc பைக் வந்து ஒரு 50-55 km/l மைலேஜ் கொடுக்குறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட ஹேண்ட்லிங். வண்டியோட ஹேண்ட்லிங் பொறுத்தளவு வந்து இந்த வண்டி நல்லாவே இருக்கு. வண்டி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் பொறுத்தளவு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட கம்ஃபர்ட். வண்டியோட கம்ஃபர்ட் பொறுத்தளவு வந்து இந்த வண்டியில் ரைட் பண்ணும்போது இதில் வந்து கம்ஃபர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட சஸ்பென்ஷன். வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரை வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியர் வீல் பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டுடுத்தோம் அப்படின்னா கூட வந்து நம்ம ஷாக் வந்து அவ்வளோ வந்து அப்சர்வ் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட விலை. விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து ஒரு 150cc பைக் வந்து ஒரு 90,000 rupees எடுக்கிறது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட கான்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை இந்த பைக்கில் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாலும் மற்ற 150cc பைக்கில் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கில் ஸ்விட்ச். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணலை. இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டிராஃபிக்லலாம் போகும்போது வந்து கில் ஸ்விட்ச் இல்லாத வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட பிரேக்கிங். வண்டியோட பிரேக்கிங் பொறுத்தவரை வந்து இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் கூட வந்து டிஸ்பிளே கொடுக்கல. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஹெட்லாம். வண்டியோட ஹெட்லாம் பொறுத்தவரை வந்து இந்த வண்டியில் ஒரு எல்இடி ஹெட்லாம் கூட கொடுக்கல. இதில் வந்து ஆலஜன் பல்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வண்டிக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர். வண்டியோட டயர் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
இதில் என்ன தான் வந்து அலைவில் கொடுத்துருந்தாலும் இதில் வந்து டயர் பொறுத்தால வந்து டியூப் டயர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த வண்டியோட இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த வண்டி ஓட்டி பார்க்கலாம் ரன்னிங்ல எப்படி இருக்குன்னு. ஹோண்டா யூனிகான் பைக் வந்து ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. வழக்கம் போல தான் எப்படி வந்து ஒரு ஹோண்டா பைக் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுமோ அதுக்கேற்பையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா யூனிகான் 120cc பைக்கும் ஸ்மூத்தாகவே வந்து ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை நான் ஓட்டும்போது வந்து எனக்கு எந்த வைப்ரேஷனுமே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ரன்னிங்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த வளைவான் ரோட்டில் வந்து வண்டி ஓட்டி செக் பண்ணலாம். இதோட ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் இந்த ரோடு வந்து ரொம்ப வளைவாக இருக்குது. இதில் வந்து நான் ரொம்ப வந்து வளைச்சு ஓட்டினாலும் வந்து வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வண்டி ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்குது. இந்த ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஷாக்குமே இல்லை. அது வந்து ஸ்மூத்தாகவே ஏறி இறங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தில் விட்டு எடுத்துமே கூட வந்து எனக்கு வந்து எந்த பெரிய ஷாக்குமே வந்து அப்சர்வ் ஆகலை. இந்த வண்டியோட ரன்னிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பொறுத்தாலும் வந்து நம்ம பள்ளத்தில் விட்டாலும் சரி இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வந்து வேகமாக ஏறி இறங்கினாலும் சரி அந்த ஷாக் வந்து முழுசாக நமக்கு அப்சர்வ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. வண்டியோட பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்னதான் வந்து ஃப்ரண்ட் வீல் மட்டும் டிஸ்க் கொடுத்துருந்தாலும் இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை வந்து வண்டியில் பிரேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம வந்து பிரேக் பிடிக்கும் போது கரெக்டான இடத்துல வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டி வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம ரிவ்யூவில் எந்த வண்டியுமே வந்து வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு இதில் வந்து பயன்படும். அந்த வகையில் வந்து இந்த வண்டி யாரும் செட் ஆகும் யார் யாருக்கு செட் ஆகாது அப்படின்ற பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த வண்டி வந்து யார் செட் ஆகும் அப்படின்ற பற்றி பார்ப்போம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட டிசைன். எனக்கு வந்து 150cc நல்ல டீசெண்டான லுக்கில் ஒரு பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க தாராளமாக வந்து இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த பைக் தாராளமாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். எனக்கு வந்து 150cc வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக்காக வேணும். ஒரு 50 km மைலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பைக்கை வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த பைக்கில் வந்து ஒரு 50-55 km/L வரையும் கூட வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட ஹேண்ட்லிங். நான் வாங்குற பைக்கில் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பைக் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த வண்டியோட வெயிட் அதிகமாக இருந்தாலும் இந்த பைக்கோட ஹேண்ட்லிங் பொறுத்தளவு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை. ஒரு 90,000 வந்து ஒரு 150cc ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ். ஃபேமிலி யூஸ்க்காக நான் வந்து ஒரு வண்டி எடுக்கிறேன். அதில் வந்து லேடிஸ் எல்லாம் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன். இல்லை அம்மாவே அக்காவே வந்து உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன். அவங்க வந்து ஒரு பக்கம் தான் கால் போட்டு உட்காருவாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த பைக்கை தாராளமாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா ஒரு மற்ற 150cc பைக்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வண்டியோட பின்பக்க சீட் ஹைட் வந்து ரொம்ப அதிகம். அந்த பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஹோண்டாவோட யூனிகான் 150cc பைக்கில் வந்து சீட் ஹைட் வந்து பின்பக்கம் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போவோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹோண்டா யூனிகான் 150cc பைக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டெய்லியூஸ். டெய்லியூஸ் பொறுத்தவரை வந்து நான் ஆஃபீஸ் கொண்டு போவேன் இல்லை வந்து காலேஜ் கொண்டு போவேன் இல்லை என் வேலைக்கு வந்து பயன்படுத்துவேன். இதில் வந்து ஒரு 50 km/mileage கிடச்ச கூட போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த பைக் வந்து தாராளமாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த வண்டி வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு பற்றி பார்ப்போம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். நான் வாங்குற பைக்கில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பைக்கில் வந்து ஓரளவுக்கு வந்து ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஆவரேஜான மைலேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்குறவங்க இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வண்டியோட கூலிங் சிஸ்டம். நான் வாங்குற பைக்கில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஆயில் கூலிங்னா வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பைக்கில் வந்து கூலிங் சிஸ்டம் பொறுத்தவரை வந்து ஏர் கூலிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஆயில் கூலாக வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப். வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கூட வந்து ஆப்ஷனாக கூட கொடுக்கல. இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கணும் நான் வாங்குற பைக்கில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன்.
அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங். நான் வாங்குற பைக்கில் வந்து ரியர் வீலில் டிஸ்பிளேக்கு வந்து ஆப்ஷனலாவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து ரியர் வீலில் வந்து டிஸ்பிளே ஆப்ஷனாக கூட கொடுக்கல. அதனால் வந்து ரியர் வீலில் டிஸ்பிளேக்கு வந்து ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டி. சேஃப்டி பொறுத்தவரை வந்து எனக்கு என் பைக்கில் வந்து கண்டிப்பாக ஒரு சிபிஎஸ் பிரேக்கிங்காக வந்து ஆப்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, ஹோண்டாவோட பிரத்யேகமான சிபிஎஸ் பிரேக் கூட வந்து இந்த பைக்கில் ஆப்ஷனாக கொடுக்கல. அதனால் வந்து சேஃப்டி வந்து ரொம்ப எதிர்பார்க்குறவங்க வந்து இந்த பைக் வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியோட ஹெட்லாம்ப். வண்டியோட ஹெட்லாம் பொறுத்தவரை வந்து நான் வாங்குற பைக்கில் கண்டிப்பாக வந்து ஒரு எல்இடி ஹெட்லாம்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பைக் வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பைக்கோட ஹெட்லாம் பொறுத்தவரை வந்து ஆலன் பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டயர். நான் வாங்குற பைக்கில் வந்து கண்டிப்பாக வந்து டியூப்லெஸ் டயர் தான் இருக்கணும். என்னோட வேலை வந்து ரொம்ப அவசரமாக வேலையாக இருக்கும். எனக்கு வந்து பஞ்சர் அடிச்சு அப்படின்னா கூட ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பஞ்சர் போட்டுட்டு போகிற அளவுக்கு வந்து பைக்கோட டயர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இதில் அலாய்வில் கொடுத்துருந்தாலும் இதோட டயர் பொறுத்தவரை வந்து டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து இதில் பஞ்சர் அடிச்சு அப்படின்னா பஞ்சர் ஷாப் வரையும் நம்ம தள்ளிட்டு தான் போக முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் போகிறதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நான் வாங்குற பைக்கில் டியூப்லெஸ் டயர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியஸ். டெய்லிஸ் பொறுத்தவரை வந்து நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போவேன், இல்லை காலேஜுக்கு எடுத்துகிட்டு போவேன். எனக்கு வந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சா போதும் அப்படின்றவங்க வந்து ஓகே. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை நம்பியே தான் வேலையாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து டெலிவரி பாயாக இருப்பாங்க, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து டெலிவரி பாயாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பைக்கை நம்பியே தான் வேலை இருக்கும். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு 60லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் லிட்டராக வந்து மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து ஒரு 50லேருந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். அப்படி இருக்கப்போ எனக்கு வந்து பைக்கே நம்பி தான் வேலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களும் இந்த பைக்கை வாங்குறது தவிர்க்க நல்லது அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து மேலும் ஏதாவது பைக்கை பற்றியோட ஸ்கூட்டர் பற்றிய ரிவ்யூ தேவை அப்படின்னா அந்த வண்டியோட பேர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த வண்டியோட ரிவ்யூ வந்து கூடிய விரைவில் வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போன்ற பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சிருந்தோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.